என்ன காலி ஆயிடுச்சு முதலாளி? என்னது என்ன காலி ஆயிடுச்சு? என்ன பண்ணி கடைசி நேரத்தில் சொல்லிக்கிட்டு முதல்லயே சொல்ல மாட்டியா? அஞ்சலி அஞ்சலி, அப்பா என்னம்மா என்ன யோசனையில இருக்க? ஒண்ணு இல்லப்பா, சும்மா ஏதோ. சரி சரிம்மா, மாஸ்டர் என்ன தேந்து போச்சுன்னு சொல்றாரு, நான் போய் என்ன வாங்கிட்டு வந்துடுறேன், நீ கடையை பார்த்துக்க. என்ன இந்தவா கொடுங்க இது. அஞ்சலி 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 அஞ்சலி, என்னாச்சு? சரி வா பேசலாம், நீ வா. நீ இவ்வளவு டல்லா இருக்க, உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை இப்படி பாக்குறப்பவே நீ கஷ்டமா இருக்குன்னு சொல்ற. 7 நாள் உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு நீ யோசிச்சு பாத்தியா? நீ சொல்லிட்ட, நான் சொல்லல. எனக்கு தெரியும் அஞ்சலி, நீ கண்டிப்பா மூட் அவுட்ல தான் இருப்பேன். பாத்து பாத்து நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே ராஜா. நீ என்ன என்கிட்ட தப்பா கேட்க போற சொல்லு அஞ்சலி. பக்கத்துல இருக்கிறப்போ ஒரு உறவோட அருமை தெரியாது, அது பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நீ என்ன விட்டு 10 நாள் பிரிஞ்சு போறேன்னு சொன்னதும் ஏதோ எனக்குள்ள ஒரு பயம் வருது ராஜா. எப்படி அந்த ஃபீல சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா நீதான் போகணுமா? இருக்க போறதுமோ இஸ்டட்லியா இருந்தாலும், ஆனா எப்பவும் உன்னை பார்த்து நான் பேசிட்டே தான் இருப்பேன். என்ன புரியலையா? வீடியோ கால் பண்ணி தினமும் பார்த்து பேசிட்டே இருக்கலாம். என்னதான் வீடியோ கால்ல பார்த்தாலும் பேசினாலும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா? சரியா, நான் போற வரைக்கும் என்னால உன் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்றேன். ஓகேவா? குடும்பத்தோட தீபாவளிக்கு வந்துட்டீங்களா? இருக்கு
ஒரு தீபாவளி கூட உங்க வீட்டுல கொண்டாட மாட்டீங்களா? டேய், நானாவது என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு போறேன். நீ குடும்பத்தோட இங்கேயே தானே இருக்க? ஏ பொட்டாசு பொட்டாசு வை பொட்டாசு வை கொண்டாடு கொண்டாடு. ஏ சம்மாளி. அண்ணே வாங்கண்ண. ஆ தவறம். வா கௌரி. சலோ கவுனி பாப்பாத்தியா? என்னமோ முதல் முதலா வர மாதிரி இருக்கிறது ஃபுல்லா இங்க. படுக்கிறது மட்டும் தானே அங்க. வா அம்மா. வா அம்மா. வகதி. வா வா. வெடிமா. வெடி. நீ ஃபுல்லா வெடி. வந்துங்க வந்துங்க பாப்பா. நீ வா பண்ணே. அங்க இருந்து பார்க்க நல்லா நல்லா இருக்குல அத்தை? நீங்க வாங்கி கொடுத்த Dress சூப்பரா இருந்துச்சு. அம்மா பிரகதியோட Dress எங்க இருக்கு அத்தை? ஏய் உனக்கு எதுக்குடி ஏன் Dress எல்லாம்? ஏய் உன் Dress வச்சு நான் என்னடி பண்ணப் போறேன்? சும்மா எப்படி இருக்குடி பார்க்கலாம்னு தான் கேட்டேன். நீ தொட்டே அவ்ளோதான். ஏய் பேசாம இருடி. இப்ப பாத்து என்ன பண்ணப் போற? சரி. ஏய் இங்க பாரு. எனக்கு எப்பவும் கியூட்டா சிரிச்சிட்டே இருக்க அஞ்சலியை பார்க்கணும் போல இருக்கு. நீ சிரிச்சிட்டே இருந்த பையன் நான் தானே? நானும் சந்தோஷமா அங்க இருக்க முடியும். அதே நினைவுகளோட நான் அந்த ஏழு நாளும் விருந்துட்டு வந்துடுவேன். ப்ளீஸ் 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 ஸ்மைல் அஞ்சலி. அப்போ நீ எனக்கு ஒண்ணு ஒண்ணு போதுமா? நீ எதை மீன் பண்றன்னு எனக்கு தெரியும். நான் அதை சொல்லல. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு நீ என் கூட இருக்கணும். தீபாவளி அன்னிக்கா எங்க அம்மா? ராஜா, நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீ ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் அதை நினைச்சிட்டே இருப்பேன் ராஜா. ப்ளீஸ் ராஜா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே அஞ்சலி. அஞ்சலி, நீ முதல்ல ஒண்ணு கேட்டல்ல, அது எப்ப வேணும்? இப்போ இல்ல. அடி இல்ல சும்மா செய்தாய். நீ வை யஷ். ஓமா தைரியமா வை. ஓமா ஒன்னாவது வை. ஒன்னாவது நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ அஞ்சலி, அப்பாட்ட கூடுமா? அப்பா பெருக்கிறேன். அப்பா அமைதியா நில்லுங்க. இல்லம்மா பரவலா பெருக்கலாம் தானே. இல்ல இல்ல இல்லம்மா எனக்கு தெரியும்ப்பா. சரிம்மா சரிம்மா, நீ பெருக்கு பெருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். இல்ல இல்ல இல்லம்மா, நீ பெருக்கு பெருக்கு. வெரி குட்மா வெரி குட்மா. இல்ல நீ பெருக்குமா, நான் தெளிக்கிறேம்மா. கொடுங்க. இல்லம்மா நான் தெளிச்சு விடுறேம்மா, அழகா தெளிக்கிறேன். கொடு. சொன்னா கேளுங்க. சரிம்மா 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 சரி. என் பொண்ணு தண்ணி தெளிக்கிறது கூட எவ்வளவு அழகா தெளிக்கிறா பாரு. மக்கள் எடுத்து இப்படி வீசி வீசி சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீ இந்த வெள்ளபுள்ளி கோலம் போட புரியா, ரங்கோலி போட புரியா? எனக்கு தெரியும்ப்பா, நீங்க அமைதியா உட்காந்து பாருங்க. சரி போடு போடு. ஆமா எட்டு புள்ளி கோலமா போடு போடு. அமைதியா உட்காருங்க. இங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன பட்டாசு வெடிக்க வரீங்க? போய் அந்த பக்கம் வெடிங்க, போடா. தீபாவளினா சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்கப்பா. தீபாவளினா பட்டாசு அங்க போய் வெடிக்கணுமா? என் பொண்ணு கோலம் போடுற இடத்துல வந்து வெடிக்கிறது. மேலகல பட்டு சின்ன வருது. ஏன் அப்படி பண்றீங்க? நீ போடுமா, நான் போய் நான் போயிடுறேன். எங்க ஆளு புள்ளி போட்டிய மேல இல்ல இல்ல. ஓகே சரி. இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு கோலம் போடுறாள்ல, அந்த அழகு பார்த்து ரசிக்கிறேன். நீங்க அவ என்ன சின்ன பிள்ளையா இப்ப கோலம் போட உட்காந்துருக்கா? அவளுக்கு ஏற்கனவே கோலம் போட நல்லா தெரியும். நீங்க வாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ உள்ள போய் வேலைய பாரு. என் பொண்ணு கோலம் அங்க நான் ஒரு கே எப்படி எல்லா வேலையும் பார்க்க முடியும்? நீங்க வாங்க. நான் வரேம்மா, நீ போம்மா முதல்ல உள்ள. நீ போடுமா நீ போடுமா நீ போடு நீ போடு. இது பொண்ணு ரெண்டு. இப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைக்கலையே. இது மூணு. சீக்கிரம் வந்து சேருங்க. வர வர வர.
அது குடுத்துறமா அவ்ளோதான்மா அவ்ளோதான் 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 இருங்கப்பா சரி 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 அம்மா கூப்பிடுறாங்கல உள்ள போங்க பரவாயில்லை நீ கோலம் போடுறத பாக்கணும்னு தானே நான் உள்ள போங்க பா சரி சரி நான் போறேன் நான் போறேன் முதல்ல ரோஸ் போட்டு பா சரி மேல போயிரமா போயிர அம்மடி பா பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க பாத்துமா சீக்கிரம் கோலம் போட்டு உள்ள வந்திரு என்ன நீங்க போங்க பா முதல்ல சரி பா ஏம்மா கூச்சிக்கிற ஐயோ போங்க சரி பா ஒரு ஹார்ட் போட்டு விடுவோம் அஞ்சலி ஏய் அஞ்சலி அம்மா என்னடி போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள வேலை இருக்குல்ல இப்ப எதுக்கு குழந்தை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க உனக்குதான் சமையல் கட்டில ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கல்ல நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அவ எங்க இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறது நீ வா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ குழந்தை எவ்வளவு அழகா ரங்கோலி கோலம் போடுற பாரு அத பார்த்து ரசிக்கிறது பத்தி அவள திட்டிட்டு இருக்க வா நான் இருக்க வா அவள கெடுக்கிறது நீங்க தாங்க நீங்க பாரு அஞ்சலி நீ கோலம் போட்டு முடிச்சிட்டல்லமா முடிச்சிட்டேமா சரி வா போலாம் வா வா சோ அம்மா இங்க வந்து நின்னு நை 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 எல்லாரும் எழுந்துட்டீங்களா ராஜா எழுந்துட்டானான்னு பாருங்க அவனை எண்ணெய் வச்சு குளிக்க சொல்லுங்க ஏய் என்னடி பண்ற நீ என்னடி பண்ற என்னடி எங்க போற நீ எங்க போறியோ அங்கதான் போற மாமாவுக்கு என்ன தேச்சு விட போறியா ஆமா கட்டிக்கு போறவளுக்கு தான் அந்த உரிமை இருக்கு அதனாலதான் நான் போறேன் நீ எங்க போற உன் உரிமை எனக்கு தாண்டி ஓ அத மாமா சொல்லட்டும் போடி நான்தான் போவேன் நான்தான் போவேன் ஏய் நான்தான் சொல்றது கேளு நான்தான் போவேன் இன்ன எண்ணெயில கீழ ஊத்துற தல நான்தான் போவேன் எங்க போனார் அவரு நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டாரு ஓ நான் வந்திருக்கிறது தெரிஞ்சு ஓடி போனவரு நீ வரது தெரிஞ்சு இருக்க வேண்டியதானே மாமா இங்கதான் இருக்காரு எங்க எங்கேயும் தேடாத என் மனசுலதான் இருக்காரு ஹாப்பி தீபாவளி அஞ்சலி ஹாப்பி தீபாவளி அம்மா நீங்க வரலையா என்ன தீபாவளி விஷஸ் போன்லயே சொல்ற வராம என்ன உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வருவேன் வரும்போது நேர்லயும் சொல்லுவேன் கூட்டிட்டு போக வரியா ஆமா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு உன்ன கூட்டிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட உன்ன இன்ட்ரோ듀ஸ் பண்றதா நீ ஐடியாவே இன்னிக்கா ஆமா நீ ரெடியா இரு சரியா மாமா மாமா எங்க போனார் இவரு எங்க போனார் இவரு மாமா மாமா வர மாமா மாமா எங்க போனார் இவரு எங்க இவர காணோம் வேர் இஸ் ஹி எங்க போனார்னே தெரியலையே கீழ இருப்பாரோ நீ அம்மா கிட்ட என்ன என்னன்னு சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ண போற வேற என்ன இவ பேர் தான் அஞ்சலி நான் இவள காதலிக்கிறேன் இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவேன் ஒருவேளை அவங்க அதுக்கு சம்மதிக்கலனா நான் எங்க அம்மா கிட்ட கேட்டு எதையுமே அவங்க முடியாதுன்னு சொன்னது இல்ல தெரியுமா ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னு வெச்சுக்கோயேன் நான் அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேன் ராஜா ராஜா சரி அஞ்சலி அம்மா கூப்பிடுறாங்க நான் அப்புறமா கால் பண்றேன் ஓகே பை பை ராஜா ராஜா எங்க ராஜா போன உன்னை எங்கெல்லாம் தேடுறது இல்லமா ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தேன் சரி உனக்கு தலைக்கு என்ன வைக்கணும் எங்கேயும் போயிடாத இங்கே இரு அம்மா அம்மா எனக்கு எல்லாம் வேணாமா சொன்னா கேளு தலைக்கு என்ன வைக்கணும் இங்கே இரு இல்லமா இங்க
என்ன பண்றீங்க? மகதியும் இல்ல பிரகதியும் இல்ல, இந்த உரிமையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப இவனுக்கு என்ன தேச்சு விடுற மொத்த உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி சொல்லி துரத்து விடுங்கம்மா. ராஜா, அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வர போறாங்க. கெஸ்டா? யார தந்த கெஸ்ட்? யார அது? என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் இங்க? இன்னும் நீங்க போலையா? என்ன பத்தலனா குடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அதுக்கு தான் அத நிக்கிறேன். அம்மா, ஏதோ கெஸ்ட்னு சொன்னீங்களே, யாரமா வராங்க? சொன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியாது, பார்த்தாலும் தெரியாது. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க யாரும் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்ல? அப்படிப்பட்ட கெஸ்ட் யாருமா? வரட்டும், உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். சூப்பர்மா. ஏய், இன்னும் என்ன பண்றீங்க? போங்க, மத்த வேலைய பாருங்க. போ போ போ. உள்ள போங்க. மகதி, அந்த கெஸ்ட் யாரு? ஒருவேளை அன்னைக்கு அத்தியோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க யாராவது வராங்களோ? தெரியல. என்னம்மா, கெஸ்ட் வரலையா? இன்னும் வரலங்க. அட்ரஸ் தெரியும்ல? லொகேஷன் எல்லாம் அனுப்பி வச்சிட்டேன். அப்புறம் என்ன, வீடு வந்துருவாங்க. ஏங்க, கெஸ்ட் கெஸ்ட்னு காலையில இருந்து யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காளே, யாருங்க வரா? தெரியலையம்மா. உங்களுக்கு தெரியாம இருக்காதே, உங்க தங்கச்சி உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். யார் யாருங்க வராங்க? உனக்கே தெரியலனா எனக்கு எப்படி தெரியும்? அண்ணா, யாரு வராங்க? எனக்கே தெரியலம்மா, வரட்டும் பாப்போம். ஏங்க, கெஸ்ட் வராங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து உங்க பொண்ணு டென்ஷன் ஆயிட்டா. அதுக்கு எதுக்கு மகதி டென்ஷன் ஆகணும்? அன்னைக்கு வந்தது மாதிரி யாராவது பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துருவாங்களோன்னு அவளுக்கு ஒரு பயம். ஓஹோ. நான் கட்டிருக்கிறது மாமாவுக்கு பிடிச்ச கலர் பாத்தியா? ஓ, யார் சொன்னது மாமாக்கு இந்த கலர் பிடிக்கணும்? மாமாக்கு இந்த கலர் தான் பிடிக்கும். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, போ. மாமாவை பத்தியா? அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா மொத்த குடும்பம் ரெடி ஆகி வந்து நிக்குது. சரி, அப்படியே கண்டுக்காத மாதிரி கிளம்பிடுவோம். தங்கச்சி அவளை கூட்டு வரதாமா நான் போறேன். நீங்க கூட அவளை கூட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அவ வரதா இருந்துச்சு, ஆனா வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு வரேன்னு சொன்னாமா, அதான் கூட்டிட்டு வரலாம்னு போறேன். ராஜா, இன்னைக்கு வேண்டாம், நம்ம வீட்ல தீபாவளி, அதுவும் இல்லாம கெஸ்ட் வேற வர போறாங்க. அந்த நேரத்துல நீ இல்லனா நல்லா இருக்காது. நீ வேணும்னா நாளைக்கு கூட்டிட்டு வாயேமா. நீ நைட் எஸ்டேட்டுக்கு வர போறேனமா, அப்புறம் எப்படிமா நாளைக்கு கூட்டு வர முடியும்? நாளைக்கு முடியலன்னா என்ன, எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தா அப்புறம் கூட்டிட்டு வா. அது என்ன அவ்வளவு அவசரமான வேலையா என்ன? இல்லம்மா, நான் இப்ப வரேன்னு சொல்லிட்டேன் அவகிட்ட. என்ன ராஜா, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிற? அம்மா தான் அவ்வளவு சொல்றாங்கல்ல. மாமாமா, ப்ளீஸ்மா, நான் போயிட்டு உடனே வந்துடுறம்மா. பாவமா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. என்ன நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இங்க நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா முக்கியமா போயிடுச்சா? ராஜா, நீ ஊருக்கு போனா திரும்பி வர்றதுக்கு 7 நாள் ஆகும்.
அதனால இன்னைக்கு முழுக்க உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பார்த்தா நீ யாரையோ ஒருத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு அவளை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்ற. என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க, யாராவது கெஸ்ட் வராங்களா? ஆண்டி,